கும்பகோணத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி மகாமக குளக்கரையில் உள்ள 16 சோஸ்டலிங்க சுவாமிகளுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தீர்த்தம் அமுதத்தின் ஒரு பகுதி. இங்கு தீர்த்தமானதால் அமுத தீர்த்தம் எனவும், பிரம்மன் இந்த தீர்த்தத்தினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதித்ததால் பிரம்ம தீர்த்தம் எனவும் பெயர் பெற்றது. மகாமக பெருவிழா வடப்புலத்தில் நிகழும் கும்பமேளாவை போன்று 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாமக குளத்தை சுற்றிலும் 16 வகையான தானங்களை வலியுறுத்தும் வகையில் 16 மண்டபங்கள் அமைந்துள்ளன. இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி சோஸ்ட மகாலிங்க சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. பின்னர் அன்னாபிஷேகம் தீபாரத்தனை நடந்தது. இதேபோல் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரன் கோயில், வியாழ சோமேஸ்வரன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், அபிமுகேஸ்வரர் கோயில், கௌதமேஸ்வரர் கோயில், பானபுரீஸ்வரர் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கொட்டையூர் கோடீஸ்வரர் கோயில், கம்பட்ட விஸ்வநாதர் கோயில், பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில்களில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இத்தகவலை கும்பகோணம் செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார்.